விக்ரம் படத்தோட மாபெரும் வெற்றியால லோகேஷ் கனராஜோட எல்சியூ என்கிற லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸை வந்து உருவாகியிருக்கு இதன் மூலம் விக்ரம் த்ரீ படங்களையும் சரி கைது டூ படங்களையும் சரி இந்த முந்தைய விக்ரம் முந்தைய கைதி இந்த படங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் அவருடைய யூனிவர்ஸ் படங்களுக்குள்ள வரும் இதை ஏற்கனவே பலமுறை அவரே சொல்லிட்டாரு ஆனால் இந்த நேரத்தில் அவர் வந்து தளபதி விஜய் வச்சு தளபதி சிகிச செவன் படத்தை இயக்க போறாரு இந்த படம் மாஸ்டர் மாதிரி ஒரு தனி படம் தான் இதுக்கும் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் இந்த தளபதி சிக்ஸ்டி செவன் படத்துக்கு அப்புறம் கைதி டூ விக்ரம் த்ரீ இந்த இரண்டு படங்களையும் முடித்து விட்டு ஒரு மிக முக்கியமான படத்தை இயக்க போகிறாராம் லோகேஷ் கனராஜ் அந்த படத்தின் பெயர் அமர் அமர்னு எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் கண்டிப்பாக விக்ரம் படத்தில் ஃபஸ்டாப்பை நிகத்திட்டு போனதே நம்ம பகத் பாசில் கேரக்டரான அமர் தான் ஸோ இந்த அமர் கேரக்டர் மட்டும் வச்சு லோகேஷ் கணராஜ் தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறாராம் ஸோ இந்த கேரக்டருக்கும் கைதி படத்தோட முதல் பாகத்தில் வர அந்த போலீஸ் ட்ரக்ஸ் இந்த விஷயங்களுக்கும் லிங்க் பண்ணி தான் ஸ்கிரிப்டை எழுதியிருக்கிறாராம் ஸோ இந்த அமருங்கிற தனி படத்தையும் நம்ம இயக்க போகிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி அவருக்கு இருக்கிற கைதி டூ தளபதி சிக்ஸ்டி செவன் அப்புறம் விக்ரம் த்ரீ இந்த கமிட்மெண்ட்லாம் முடித்ததுக்கு தான் இந்த படத்தை இயக்கப்படுறாருன்னு சொல்கிறாங்க ஸோ எப்படியும் இந்த படத்தை இயக்கிறதுக்கு மூணு வருடங்கள் ஆயிடும் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதா உண்மை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றில் வேணா இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த அமர் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேரக்டரை பற்றி இதோட லிங்க் வெர்ஷன் கைதி இதெல்லாம் எப்படி சம்மந்தப்படுத்தப்படுறாரு லோகேஷ் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கவன்பாஸ் தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்